ग्राम मानवर पयनपर वीटु तमीटर नुम भारतीय जनता कक्षी मावट पारवर कणन दिंडुक्कल तनियार मीटिंग हालिल भारतीय जनता कक्षी किழக்கு மாவட்ட தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மருத்துவ கல்லூரி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தோம். மணல் கொள்ளையை தடுக்க செல்லும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாஜகவினர் மீது திமுக அரசு பொய் வழக்குகளை போடுவதை நிறுத்தி மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும். ஆத்தூர் காமராஜர் அணையில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரை அகற்றி குடகனாறு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவிற்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக நெசவு தொழிலாளர்கள் இருப்பதால் பூங்கா அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பார்வையாளர் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் அவர் சந்தித்தபோது ஏழை எளிய கிராம மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள நீட் தேர்வை திமுக அரசால் நிறுத்த முடியாது. திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் எல் முருகனுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கிய தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது புதிதாக தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள அண்ணாமலைக்கு மாவட்டந்தோறும் வரவேற்பு அளிப்போம். தமிழக தனியார் பள்ளிகளில் கட்டண கொள்ளையை கண்டித்து தமிழக பாஜக போராடும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கோம், குடும்பத்தில் உள்ளவங்க போட வைக்கணும், அது இல்லாம நம்ம கட்சிக்காரங்களை போட வைக்கணும், பொதுமக்களை போட வைக்கணும், அக்கம் பக்கத்தில் போட வைக்கணும், உறவினர்களை போட வைக்கணும். தடுப்பூசி எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறதோ, எந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் போட்டுக்கிறாங்களோ, அப்ப தேர்ட் வேவுக்கு குறையும். தேர்ட் வேவுக்கு ஃபோர்த் வேவ் வராம இருக்கணும்னா எல்லா மக்களும் தடுப்பூசி போட வைக்க வேண்டியது தலையாய கடமை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு நம்முடைய கிழக்கு மாவட்டத்தில் தனபாலன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நாங்கள் ஏற்றியுள்ளோம். அந்த தீர்மானங்களை வலியுறுத்தி அடுத்தடுத்து வரும் நாள்களில் அவங்க வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு தயாராக உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் முக்கியமான தீர்மானம் என்னன்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய மந்திரியாக இருக்கார் எல் முருகன் அவர்கள், டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய மந்திரியாக இருக்கிறார். அவரை பாராட்டு விதமாக அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு பாராட்டுகின்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, அகில பாரத தலைவர் தமிழகத்தில் ஒரு இளைஞரை மாநில தலைவராக நமக்கு உருவாக்கியுள்ளார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்றதுனால அவருக்கு ஒரு பாராட்டு தீர்மானமும் நன்றியும் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். ஹை லியோனி, நாங்கள் திண்டுக்கல் சொல்ல மாட்டோம், என்னோட திண்டுக்கல் பேரே கெடுத்துற மாதிரி இருக்கு. ஹை லியோனி என்பவர் இன்னைக்கு தமிழக பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார். அவருடைய பட்டிமன்றங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. தாய்மார்களை பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த இழிவுபடுத்தினவரை வந்து இன்றைக்கி வந்து தமிழக பாடநூல் நிறுவனமாக போட்டிருக்காங்க. அவர் வந்து வந்தோடனே அவருடைய சீர்திருத்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் புதிய கல்விக் கொள்கையில் எந்த விதமான இதுவும் அவங்க செய்ய முடியாது. புதிய கல்விக் கொள்கையில் பாடங்கள்லாம் மாறப்போகுது. இன்றைக்கி வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் இந்த புதிய கல்விக் கொள்கை வருகிறது. இந்த நேரத்தில் இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை போட்டதுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக ஒன்றிய அரசு அதான் மத்திய அரசை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லுவோம். ஒன்றிய அரசு சொல்றா தப்பு கிடையாது, இப்போ சொல்லிட்டு போறோம். அதனால மத்திய அரசை சிறுமைப்படுத்துவதற்காக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, தமிழகத்தில் சட்டமன்றத்தை ஜெயிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜெயிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப பிரிவினவாதம், தமிழ் தேசிய பிரிவினவாதம். இதெல்லாம் அங்கே இருக்கிற சக்திகள் அப்புறம் தீய சக்திகளை உள்ள உட்காந்துருக்கோம். நீங்க உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்காந்துருக்க கூட்டணி கட்சிகள் சரியான ஆட்களே கிடையாது. அவங்கள உள்ள உட்கார வைக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலை வரத்தான் செய்யும். இவங்க நரேந்திர மோடி அரசை சிறுமைப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு சொல்கிறாங்க. இன்னைக்கு கொங்கு நாடு வந்துருச்சு, என்ன பண்ண போகிறாங்க? இப்போ கொங்கு நாடு சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொங்கு நாடு, கொங்கு நாடு சும்மா அவர் போட்டார். எங்கள் மாநில தலைவர் பதவி இருக்கும் போது அவர் கொங்கு நாட்டிலேருந்து வர்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கே இவங்க இவ்வளோ கொடி வச்சு பேசும்பொழுது இப்போ மக்கள் சொல்கிறாங்க.
कोना वो तुणी प्रसाद मतुंगा चल मा कौन सर कुछ पाती अंदकर बट अदारी क्या कूटन रेटा मुझा मत अच्छा तयारा तीर्मा कंडन तीर्मानें इधर अल्वे मकल ग्रामपुर मकल इनके महत्व ग्रामपुर मकल आना इवें तनियाारा कलूरल इतनी अगर कासुंग पाक अभी कंपा नमल पर्संट वसूल पड़ोसा पर्संट वसूल पड़ा अब सब सब पड़ी तनिया पड़ी यात्रा तिमक तेमें वांगा यारा अभी निरूपिचा कंपा ना आक्शन पोरा तैयार भारतीय जनता उम्मीद कई पड़ी कूड़े कहते हैं कंपा तमें भारतीय जनता कक्षि